மன்னார்குடி அருகே அரசு பள்ளியில் பயின்ற மாணவி ஒருவர் தமிழக அரசின் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வில் பங்கேற்க உள்ளார் கோவிந்தரத்தம் கிராமத்தைச் சேர்ந்த மில் தொழிலாளி அன்பழகன் ரேவதி தம்பதியின் மூத்த மகள் மோனிஷா திருமக்கோட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற இவர் கடந்த கல்வியாண்டில் பிளஸ் டூ முடித்தார் மருத்துவராகும் கனவில் வீட்டில் இருந்தபடியே நீட் தேர்வுக்கு தயாரான மோனிஷா இருநூற்றி ஐம்பத்தி ஏழு மதிப்பெண்களுடன் திருவாரூர் மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்தார் இவர் தமிழக அரசின் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீட்டின்படி மருத்துவ கலந்தாய்வில் பங்கேற்க தேர்வாகி காமராஜ் நேரில் அழைத்து வாழ்த்தினார் முதல் ஆண்டு கல்வி கட்டணத்தை அமெரிக்காவைச் சேர்ந்த கலைகோவன் என்பவர் வழங்கியுள்ளார் நீட் தேர்வுக்கு போற ஆன்லைன் கிளாஸ்ல படிக்கிற அளவுக்கு கூட எனக்கு வசதி கிடையாது நான் வீட்டிலே படிச்சிருந்தேன் தஞ்சாவூரில் எக்ஸாம் எழுதிட்டு எனக்கு அதில் இரநூத்தம்பத்தி ஏழு மதிப்பெண் பெற்றேன் இருந்தாலும் இப்போ இப்போது அரசோட ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடுனாலே எனக்கு மருத்துவ பறிப்பு கிடைச்சிருக்கு அதுக்கு நான் தமிழக அரசுக்கு ரொம்ப நன்றி சின்ன வயசுலேருந்து மருத்துவராகுங்கிறது கனவு இப்போது நீட் தேர்வு அப்படின்றதுனால கொஞ்சம் சிரமம் வீட்டில் படிக்க வைக்க முடியலை ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்புறம் ஹெச்எம்ஸ் எல்லாமே சார் அப்புறம் நிறையா எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க நீ இப்போ படி எனக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படின்னா ச நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க